அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீர பெண்மணியினுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு அனைத்து பெண்களும் அனைவரும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீர பெண்மணியினுடைய வரலாறு தான் இது. அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான். அதே போல் முதல் பெண் அமைச்சரும் இவங்க தான். அவங்க பேர் வந்து குமணி லட்சுமிபதி, அதான் அவங்க பேர். சென்னையை சார்ந்தவங்க, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து சுதந்திரம் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்ணும் இவங்க தான். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவங்க. வாங்க அவங்களுடைய கதையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ருக்குமணி லட்சுமிபதி 1892 டிசம்பர் 6 ஸ்ரீனிவாசராவ் சூடாமணி அப்படின்ற தம்பதிக்கு மகளாக பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, சுந்தர்ராஜன் அப்படின்ற பெயரில். இவங்க வந்து ஒரு பெரிய நிலக்கிழார் குடும்பத்தை சார்ந்தவங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் பாரதியார் அவர்கள் இருந்த வீட்டில் தான் இவங்களும் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க வந்து ஒரு வைணவ குடும்பத்தை சார்ந்தவங்க, தெலுங்கு பேசுகிறவங்களாக இருந்தாலும் ஒரு வைணவ குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ சென்னை மாகாணம் ஒன்றா இருந்தது. அப்போ வந்து தமிழ் தெலுங்கு மக்கள்லாம் ஒன்றா இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு தான் பிரிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சென்னையில் திருவல்லிக்கேணியில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய நிலக்கிழார் குடும்பத்தை சார்ந்தவங்க நான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இவங்களுடைய குடும்பத்தில்லாம் சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சுருவாங்களாம். இவங்க சகோதரருக்கு ஒரு 10 திருமணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு 5 இருக்கும்போது திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளை வரன்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு அவருடைய குடும்ப நண்பர் ஒருவர் வந்து தான் குழந்தைய படிக்க வைங்க, அவர் வந்து ஒரு தேசியவாதி, அவர் தான் வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களுடைய மனதை மாற்றி அவங்கள வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ இவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பெண்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிற வழக்கம் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க அம்மாவும் இவங்களை வந்து பள்ளிக்கூடத்திற்கு அமைச்சிருக்காங்க. இவங்க அம்மாவும் மட்டும் இல்லாமல் இவங்க சகோதரருடைய மனைவியும் சேர்த்து, ராஜாமணி அவங்க பேர், அவங்களையும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க வந்து பிரசிடென்சி இன்டர்மீடியட் ஸ்கூலில் போய் வந்து அவங்க வந்து படித்து தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ லட்சுமிபதி சொன்ன இல்லையா, அவர் தான் இவங்களுடைய கணவர். அவங்களுடைய காதல் வாழ்க்கை, அவங்களுடைய கல்யாணம், திருமணம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லட்சுமிபதி அப்படின்ற ஒரு மருத்துவர் இவங்க குடும்பத்துக்கு வாடகைக்கு வராரு, ஒரு 3 பெண் குழந்தைகளோட. அவருக்கு வந்து 15 திருமணம் ஆகிடுது. திருமணம் ஆகிட்டு அவருக்கு வந்து 3 குழந்தைங்க ஆயிடுறாங்க. 4 குழந்தை பிறக்கும்போது அவங்க மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. 3 குழந்தைகளோடு இவர் வந்து சென்னையில் இவங்க வீட்டில் வாடகைக்கு வராரு. அவர் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்க ருக்குமணியும் அவங்க அம்மாவும் முதல் முறையாக இவர்கிட்ட மருத்துவம் பார்க்க போகிறாங்க. அப்போயே அவருக்கு வந்து பழக்க வழக்கம்லாம் ஏற்படுது. நாளடைவில் அந்த பழக்க வழக்கம் ருக்குமணி அவர்களுக்கு லட்சுமிபதி அவர்களை ரொம்ப பிடிச்சு போகுது. வயது வித்தியாசம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிச்சு போயிது, அது வந்து காதலாகிடுது. ஸோ இவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. வேறு வேறு சாதி அப்படின்றதுனால அவங்க தந்தை வந்து மறுக்கிறார். இவங்க ரொம்ப பிடிவாதமாக நான் இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அவர் வந்து மறுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு கட்டத்தில் 1910 அவர் வந்து அவருடைய தந்தை வந்து மரணித்துறார். ஸோ இவங்க வந்து நான் விடாப்படியாக இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சித்தப்பா வந்து இவங்களை குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணுறார். அவரும் வேறு திருமணம் செய்து வைக்க பார்க்குறார். ருக்குமணி நான் இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் 32 லட்சுமிபதிக்கும் 19 ருக்குமணிக்கும் வந்து திருமணம் வந்து நடைபெறுது. ஏற்கனவே அவங்க வந்து 3 பெண் குழந்தைகளோடு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகும் இவங்க வந்து படிப்பை வந்து விடலை. இவங்க வந்து பிஏ போட்டு முடிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எம்பிபிஎஸும் போடுறாங்க. ஒரு ஆண்டு இப்போ எம்பிபிஎஸ்ஸும் முடிச்சுறாங்க. அப்போ வந்து அவங்க தாய்மை அடைஞ்சதால் வந்து மேற்கொண்டு அந்த படிப்பை வந்து படிக்க முடியல. அப்புறம் குழந்தைங்களை பார்த்துக்கிறது அப்படின்னு இருந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து ஒரு 3 குழந்தைகள் மாதிரி பிறக்குது. அதில் முதல் குழந்தை இறந்துது, 2 குழந்தை 10 இறந்துது. அதே போல் வந்து ஒரு குழந்தை மட்டும்தான் ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய குழந்தைகள் இவங்க வீட்டில் வளர்ந்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்குடைய சுதந்திரம் உணர்வு, இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் 1924 கட்சியில் இணைகிறாங்க. 1924 உமன்ஸ் மாநாடு நடக்கும் இல்லையா, பெண்கள் அகில உலக பெண்கள் மாநாடு நடக்கும் இல்லையா, அந்த மாநாடுகள்லாம் இவங்க கலந்துக்கிட்டு
பெண்களுக்கான குரலை பற்றி பேசியிருக்காங்க. உங்கள் நாட்டில் நீங்கள் பெண்களை எப்படி மதிக்கிறீங்க, எங்கள் நாட்டில் பெண்களோட நிலைமை எப்படி இருக்குது, அது எப்படி மாறணும், நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அது வந்து அங்கே எல்லோராலும் கவனிக்கப்பட்டு வரவேற்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1929 சைமன் கமிஷன் வந்து போடப்படுது. அதை எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடைபெறுது. ஸோ அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் வந்து நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அதில் வந்து ருக்குமணி அவர்களும் பேசுகிறாங்க. பிரசிடென்சி காலேஜிலேருந்து நிறைய மாணவர்கள் அந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிறாங்க. இதை தெரிஞ்ச அந்த கல்லூரியினுடைய முதல்வர் வந்து அந்த போராட்டத்துக்கு போனால் எல்லாருக்கும் வந்து ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ருக்குமணிக்கும் வந்து தெரிய வருது. ஸோ இவங்க வந்து அங்கே போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபைன் போட போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஃபைனோட அமௌண்ட்டை நாங்களே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கையில் இருந்த காசை போட்டு ஃபைன் வந்து கட்டுறதுக்காக முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து மனம் மாறி அவர் பையிலேருந்து ஒரு காசு எடுத்து கொடுத்து, இதை வந்து சுதந்திர போராட்டத்துக்கான எங்கள் காலேஜினுடைய நிதியாக வச்சுக்கிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு சம்பவம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1929 ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, உப்புக்கு வரி விதிக்கிறாங்க. ஸோ இதை காந்தி அவர்கள் எதிர்த்து தாண்டியில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறார். தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டம் வந்து எதிரொலிக்குது ராஜாஜி தலைமையில். அப்போ வேதாரண்யத்தில் இந்த போராட்டம் வந்து நடைபெறுது. ஸோ இவங்களும் போய் முதன்மையாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ என்னென்னா, கடைசி பையன், அதாவது ராமாராவ் ஒரு பேர், அவர் 2 அந்த குழந்தைக்கு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு தந்தி வருது. ஸோ அந்த தந்தி வந்தப்போ என்ன நடக்குதுன்னா, என் கணவரே ஒரு டாக்டர் தான், அவர் நான் வந்து பார்த்துப்பார், நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு தந்தி வருது, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது வாங்கன்ட்டு. ஸோ அங்கேருந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு, குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியான பிறகு மீண்டும் வந்து வேதாரண்யத்தில் நடந்த அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ உப்பு குவியல் மேலே படுத்து இவங்க போராடினதால இவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. வேலூர் சிறையில் ஓராண்டு அவங்க வந்து அடைக்கப்படுறாங்க. வேலூர் சிலை அடைக்கப்பட்ட பிறகு அப்போ நிறைய கடித போக்குவரத்துலாம் எழுதுவாங்களாம். ஆங்கிலம் இல்லை நல்ல புலமை பெற்றவர். அதே போல் வீணை வாசிப்பதிலும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க இவங்க. இது இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓராண்டு இவங்க வந்து சிறையில் இருந்துடுறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு 1934 அப்போ சட்டமன்ற மேலவை இருந்தது. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்படுறாங்க. அதே போல் இப்போ வார்டு உறுப்பினர், அதாவது இப்போ வந்து கவுன்சிலர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே அவங்க வந்து 27 வட்டத்தில் வந்து கவுன்சிலராக ஜெயிக்கிறாங்க. அப்போ கவுன்சிலர் நின்று ஜெயித்தப்போ அவங்க வார்டிலலாம் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வரலைன்னா இவங்களே வந்து இறங்கி சுத்தம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்களாம். அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பேர் அந்த வார்டில் இருந்திருக்கு. அதுக்கு முந்தின எலெக்ஷனில் இவங்களுடைய கணவர் வந்து நின்று அந்த எலெக்ஷனில் நின்றுருக்கார், அவர் தோற்று போயிட்டார். இவங்க நின்று அந்த எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் 1937 இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக மாறுறாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் நடக்குது. அது என்னென்னா, அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் டைம், அது இங்கேருந்து ட்ரூப்ஸ்லாம், அதாவது இந்திய வீரர்கள் இரண்டாம் உலகப் போருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, இங்கேருந்து போய் வீரர்கள் ஏன் வீணாக சாகணும் அப்படின்ற ஒரு கடிதம் மாதிரி இவங்க வந்து எழுதுகிறாங்க. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எம்எல்ஏ பதவியும் போய் ஒரு ஆண்டு அவங்களுக்கு வந்து சிறை தண்டனும் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா 1946 அவங்க எம்எல்ஏவாக இருந்த டைமில் இவங்களை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக போடுறாங்க. அப்போ அவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ தான் இந்த மதுரை மருத்துவமனை இருக்கு இல்லையா, அது இவங்க கையொப்பு போட்டு கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் அப்படின்றதில் இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த ஓராண்டு காலம் அவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டு, அதாவது அப்போ 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்து நடந்தது. ஸோ அந்த ஓராண்டு காலம் அவங்க வந்து பணி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமாக வந்து 1950 திலகர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நடக்குது. அப்போ வந்து உடம்பு சரியில்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனில் போகிறாங்க திலகர் திடலில். அப்போ வந்து காமராஜர் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் உடல்நிலை சரியில்லைல்ல, நீங்கள் வராமலே ஓய்வு எடுத்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, திலகர் அவர்கள் பிறந்த நாளில் என் உயிர் போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் வந்து என்னோடய கடைசி ஆசையாக வந்து சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு நான் சாகணும், இல்லை சுதந்திரம் பெற்ற ஆகஸ்ட் மாதத்துலேயாவது நான் சாகணும் அப்படின்றத அவங்க வந்து அங்கே குறிப்பிட்றாங்க. அதே போல் 6 1951 அவங்க வந்து மறைஞ்சாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய வீர வரலாறாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த காலத்திலே அவங்க வந்து ஒரு காதல் திருமணம், அதுவும் வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் அந்த லவ் போஷன் இருக்கு இல்லையா, அது மட்டும் ருக்குமணி சுயம்பரம் அப்படின்னு ஒரு நாடகமாக தெலுங்கில் இன்றளவும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடகமாக இருக்குது.
ஸோ இது இதில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதே போல் ஒரு முதல் பெண் எம்எல்ஏ வந்திருக்காங்க, முதல் பெண் அமைச்சராக வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு வந்து ஒரு போஸ்ட் ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க இவங்களை பற்றி. ஒரு சாலைக்கு ருக்குமணி லட்சுமிபதி சாலைன்னு வச்சுருக்கிறாங்க. அதே சாலையில் ஒரு கற்சிற்பம் இருக்குது இவங்களுக்கு, மார்பளவு கற்சிற்பம் இருக்குது. இதை தாண்டி அரசு சார்பில் இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்யலை. மக்களும் கூட மக்கள்கிட்ட நிறைய பேசும் பொருளான ஒரு பெண் லீடராகவும் இவங்க வந்து இல்லை. இதுதான் ஒரு துரதிருஷ்ட விஷயமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகாவது நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இவங்கள பற்றி சொல்லுங்கள். நிறைய பெண் குழந்தைகளுக்கு இவங்கள பற்றி நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஒரு பெண் போராளியினுடைய வாழ்க்கை வரலாற்று கதையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.